லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தேங்க்ஸ் விஸ்வா. தேங்க்ஸ் மஞ்சு. பரவாயில்லம்மா. போலாமா? பார்த்து போ. வர விஸ்வா. கிளம்புறாங்க. போ. என்னம்மா, பாட்டி வந்து இப்படி சொதப்பிட்டு போயிட்டாங்க. இத வெச்சு அவ நேம் ஸ்பாயில் பண்ணி அவளை ஒண்ணுமே இல்லாம ஆக்கலாம் நினைச்சேன். எல்லாமே போச்சுமா. இப்போ என்ன கெட்டு போச்சு? மா, புரியாம பேசிட்டு இருக்காத. அவ இப்படி ஒரு பார்ட்டி கொடுத்துதான் ஓட்ட கலெக்ட் பண்றான்னு அந்த நியூஸ பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்பி இருந்திருப்பாங்க. இப்ப அவ பண்ணலன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, எல்லா ஓட்டும் அவளுக்கு தான் போகும். ஏனா இப்ப அவ ரொம்ப நல்லவளாயிட்டால. நீ ஏன் ரொம்ப பயப்படுற? அந்த கிழவி தான் சொல்லுச்சுல, காலேஜ் லெவல்ல வச்சு பேசிக்கிறோன்னு. அங்க வச்சு நியூஸ்ல பார்த்தது உண்மைதாங்கிற மாதிரி செஞ்சிருவோம். அது எப்படிமா முடியும்? அதிகாரத்தை பார்த்து பயப்படுற முட்டாளுங்க இருக்கிற வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கிற நம்மள மாதிரி ஆளுங்க என்ன வேணாலும் பண்ணலாம். சொல்லுங்க மேடம். ஓகே மேடம், நான் பார்த்துக்கிறேன். அனன்யா, இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. அன்பரசி, குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நீ காலேஜுக்கு கிளம்பு. அன்பரசி, என் முன்னாடி எப்பவுமே நீ இப்படி அழாத. பிளீஸ், உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தா என்னன்னு தெரியல. என் உயிர் நாடி துடிக்குதுமா. நானே யோசிக்கிறேன், இது என்ன போன ஜென்மத்து பந்தமா இல்லை வேற எதுவுமான்னு. ஆனா அது எனக்கு புரியவே இல்லை. நீ என் முன்னாடி அழுதா எனக்கு ஏதோ ஒன்று பண்ணுது, ஏதோ ஒன்று பண்ணுது. என் பேத்தி நினப்பாவே நான் இருக்கிறதுனாலயா இல்லை என் பேத்தி இப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறதுனாலயான்னு தெரியல. உனக்கு ஒண்ணுன்னா எனக்கு ரொம்ப பதறுதுமா. என் முன்னாடி நீ எப்பவுமே அழாத அன்பரசி. ஆமா, நீ நைட்டு சாப்பிட்டியா?
சரி, நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. சொல்லுங்க பிரின்சிபல் சார். நீங்க அன்பரசிய ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்கன்னு நியூஸ் வந்துச்சு. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அன்பரசியல நம்ம காலேஜுக்கு பெரிய அசிங்கம் மேடம். அப்படியா? ஆமா மேடம், நியூஸ்ல நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பார்த்தேன். அது சம்பந்தமா ஒரு என்கொயரி வைக்கணும் மேடம். இதனால மத்த ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடும். ரொம்ப கரெக்ட். விஸ்வா, என்னாச்சு? அன்பரசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல, அது போதும் விஸ்வா. அண்ணி, புரியாம பேசாதீங்க. இனிமே அந்த பிரின்சிபல் சும்மா இருப்பாரா? காலேஜ் மேனேஜ்மெண்ட் இப்படி ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணாம இருப்பாங்களா? இதுக்குதான் படிச்சு படிச்சு சொன்னேன் அன்பரசு கிட்ட, கேட்கவே இல்லை. தேவையாது அவளுக்கு. என்ன விஸ்வா, நீயும் நடந்தது எதுவுமே தெரியாம பேசுற? என்ன நடந்தது தெரியாம பேசுறனா? அன்பரசி, இந்த நிலைமையில சுபாவை யாரு பார்த்தாலும் பிரச்சனை தான். அதனால சுபாவை யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போய் வீட்டுல சேர்த்துருன்னு சொன்னாக்கா. சுபா விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாம்க்கா. சரி மஞ்சு. அண்ணி, நீங்க ஏதோ நடந்தது தெரியாம பேசுறேன்னு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் ஏதோ சொல்ல வந்துட்டு நிப்பாட்டிட்டீங்க. என்னன்னு சொல்லுங்க. இல்ல, அன்பரசி எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றேன். அண்ணி, சும்மா இப்படி அன்பரசிக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. விஸ்வா, அண்ணி,
இன்னும் சுபா எந்திரிக்கவே இல்ல, ஏன் இவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருக்கா? அது அவ ஹெட்ஏக்ல படுத்துட்டு இருக்கா விஸ்வா. ஹெட்ஏக்கா? ஒளிவு மறைவில்லாம பிரின்சிபல் முன்னாடி சொல்லணும். இத பாரு, நீ இதே மாதிரி அங்கேயே அமைதியா இருந்தா நீதான் தப்பு பண்ணன்ற மாதிரி ஆயிடும். சாமி சத்தியமா, நான் அந்த பார்ட்டி கொடுக்கல மேடம். அழாதம்மா. முதல்ல பிரின்சிபாலை பார்த்துடலாம். அவ கண்டிப்பா பிரின்சிபல் கிட்ட நான் பார்ட்டி கொடுக்கல, அனன்யா தான் பார்ட்டி கொடுத்தான்னு சொல்லுவா. சொல்லி என்ன பண்றது? அத அவளால ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல. பிரின்சிபல் கிட்ட ஆல்ரெடி எங்க அம்மா பேசிட்டாங்க. அவங்க கேக்குற கேள்விக்கு ஒரு பாயிண்ட்க்கு மேல அவளால வாயே திறக்க முடியாது. அப்படி திறந்தாலும் சுபா விஷயம் வெளியில வந்துரும்ல. அதனால அவ அவளோட லைஃபே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி சைலண்டா தான் இருப்பா. தியாகி அன்பரசி இன்னைக்கு காலேஜ விட்டு போறது கன்ஃபார்ம். சுபா விஷயத்துக்காக அந்த திட்ட திட்டின அந்த சம்பவம் மட்டும் நடக்கலன்னா நீ இவ்வளவு தைரியமா இருந்திருப்பியா? அன்பரசி எல்லாத்தையும் சொல்லிடுவாளோ, நம்ம மாட்டிப்போமோன்னு பயந்து பயந்து தானே இருந்திருப்ப. சரிப்பா, உன்னாலதான் நான் இப்ப தப்பிச்சேன், போதுமா? அதுக்கு இன்னொரு பார்ட்டி கூட வச்சிருக்கேன். அப்படின்னா ஓகேதா? சரி ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில. மேடம், அன்பரசி செஞ்ச காரியத்தால நம்ம காலேஜ் பேரே கெட்டு போச்சு. மீடியா நியூஸ்ன்னு எல்லாத்துலயும் நம்ம காலேஜ் பேரே வந்து ரொம்ப அசிங்கமாயிருச்சு மேடம். அதுக்கு அன்பரசிக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் மேடம். இந்த காலேஜ் பிரின்சிபலா நான் டிசைட் பண்ணியிருக்கேன் மேடம். அதுவும் இல்லாம நீங்க ட்ரஸ்டிங்கிறதுனால என்ன பனிஷ் பண்ணலாம்னு நீங்களே டிசைட் பண்ணி சொல்லுங்க சார். அந்த பார்ட்டியை நான் கொடுக்கல சார். பார்ட்டி கொடுத்தது அனன்யா தான் சார். பார்ட்டி கொடுத்தன்னு உன்னதான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு. நீ சம்பந்தமே இல்லாம அனன்யா மேல பழிய போட்டுட்டு இருக்க. சார், நீங்க அனன்யாவையும் கூப்பிடுங்க சார். அனன்யா எதுக்கு மேடம் கூப்பிடணும்? எதா இருந்தாலும் விசாரிச்சுதானே ஒரு முடிவுக்கு வரணும். அன்பரசி, அனன்யா தான் பார்ட்டி கொடுத்தான்னு சொல்றாள்ல, அதனால ஃபர்ஸ்ட் அனன்யாவை கூப்பிட்டு
விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுப்போம். வாங்க மேடம். இப்பதான் அனன்யா கூப்பிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சு போனை எடுத்த, நீங்களே வந்துட்டீங்க. விஸ்வா, டைம் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் காலேஜ் போகாம இருக்க? போல. அதான் ஏன்னு கேக்குறேன். அன்பரசியை என்கொயரி பண்றாங்க அண்ணி. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னா அவளை எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம்னு அவ்வளவு தூரம் சொன்னேன். ஆனா நான் சொன்ன எதையுமே அவ காது கொடுத்து கூட கேட்கல. அனன்யாவை எதிர்த்து எலெக்ஷன்ல நின்னு இப்ப பாருங்க எங்க வந்து நிக்குதுன்னு. ஆமா, தப்பு பண்ணது அந்த அனன்யா. அவளை விட்டுட்டு அன்பரசி எதுக்கு என்கொயரி பண்றாங்க? அனன்யா தானே பார்ட்டி கொடுத்தா, அப்ப அவளை தானே என்கொயரி பண்ணணும். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அண்ணி என்னன்னு சொல்லுங்க அண்ணி. சுபா, சுபா எழுந்திரு. சுபா அண்ணி, ஏதோ சொல்றேன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்துட்டு அத சொல்லாம சுபாவை எழுப்பிட்டு இருக்கீங்க. சுபா, சுபா எழுந்திரு. சுபா, அனன்யா நீ தான் பார்ட்டி கொடுத்தன்னு அன்பரசி சொல்றா. என்னது, நான் பார்ட்டி கொடுத்தனா? என்ன சார் இது, அநியாயமா இருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும் நான் எலெக்ஷன்ல நின்னா எனக்கு தான் எல்லாருமே ஓட்டு போடுவாங்கன்னு. அப்படி இருந்தும் நான் ஏன் சார் பார்ட்டி எல்லாம் கொடுக்க போறேன் எல்லாருக்கும்? என்ன ஜெயிக்கணுங்கிறதுக்காக ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வரைக்கும் போனவ இன்னும் சொல்லதா சார் செய்வா? சரி ஓகே, இவ சொல்ற மாதிரியே நான் தான் பார்ட்டி கொடுத்தேனே வச்சுப்போமே. நான் கொடுத்த பார்ட்டிக்கு இவ எதுக்கு வந்தான்னு கேளுங்க சார். கேக்குறது காதல விழுந்துச்சுல, பதில் சொல்லு. சார் இல்ல, அது வந்து மஞ்சு ஹாஸ்டல்ல இருந்து கால் பண்ணி அனன்யா தான் பார்ட்டி கொடுக்கறான்னு சொன்னான். நானே அத தடுக்கிறதுக்காக தான் போனேன். மேடம் வீட்ல தானே நீ தங்கி இருக்கற? பார்ட்டி கொடுக்கறத தடுக்கணும்னு நினைச்சா நீ எதுக்கு அங்க போகணும்? மேடத்துக்கிட்ட சொல்லி இருந்தாலே போதுமே, பிரச்சனை சிம்பிளா முடிஞ்சிருக்குமே. மேடமே கூப்பிட்டு வான் பண்ணிருப்பாங்க, இது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்காதே. நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காதே. மேடத்திட்ட சொல்லல சார், அது வந்து பதில் சொல்ல முடியல பாத்தியா? ஏன்னா நீ சொல்றது பொய்.
நீதான் பார்ட்டி கொடுத்தன அனன்யா ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததனால பதிலுக்கு நீ அனன்யா மேல பழி போடுற, அதுதான் உண்மை. இல்ல சார், அது வந்து இல்லனா போலீஸ் ஏன் அனன்யா விட்டுட்டு உன்னை பிடிக்கணும்? போலீஸுக்கு உனக்கு ஏதாவது முன் விரோதமா? இல்ல சார், போலீஸ் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. திரும்ப திரும்ப பொய் சொல்லி நீ சொல்றத உண்மையாக்க ட்ரை பண்ணாத அன்பரசி, உன்னோட நல்ல நேரம். ஜானகி மேடம் உனக்கு ஹெல்ப் பண்றாங்க, அதை நீ அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. அப்படியெல்லாம் இல்ல சார். அப்ப பதில் சொல்லு, நீ எதுக்கு ஹாஸ்டலுக்கு போன? உன்கிட்ட பதில் இல்ல, ஏன்னா பார்ட்டி கொடுத்ததே நீதான். தேவையில்லாம அனன்யா மேல பழி போடாத. ஏண்டி பண்றது எல்லாம் பண்ணிட்டு இப்போ அனன்யா மேல பழிய போடுறியா? சுகமி, நீங்க என்னங்க, அவ தப்பு பண்ணிட்டு பழிய தூக்கி அனன்யா மேல அபாண்டமா போடுறா? அத கேட்டுட்டு நீங்க சும்மா இருப்பீங்க? என்னால சும்மா இருக்க முடியாது. இந்த மாதிரி இவ ஏதாவது பொய் சொல்லுவான்னு தான் நானே இங்க வந்தேன். இத பாருங்க சார், இவளுக்கெல்லாம் நீங்க தெய்வ தாட்சணியே காட்டாதீங்க. இவளை எல்லாம் காலேஜ விட்டு அனுப்பிடுங்க. இவளுக்கு அதுதான் சரியான பனிஷ்மெண்டா இருக்கும். சிவகாமி, அனன்யா பண்ணலங்கறதோட நிறுத்திக்கோ. அன்பரசிக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கறத பத்தி எல்லாம் நீ பேசாத. மேடம், அன்பரசி தான் பார்ட்டி கொடுத்துருக்கான்னு கிளியரா தெரியுது. நான் என்கொயரின்னு சொன்னது அன்பரசியை விசாரிக்கல, அவளுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான். சுபா, சுபா அண்ணி, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லாம சுபாவை எழுப்பிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல சொல்லாம இருந்தா தப்பாயிடும். சொல்லிடலாம் விஸ்வா. சுபா, ஏன் இன்னும் எந்திரிக்கல? காலேஜ் போலியாவ? அது வந்து கொஞ்சம் ஹெட்டேக்கா இருக்கு, ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னா. அதான் அத்த, நானும் படுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். ஹெட்டேக்கா? என்னாச்சு சுபா? சுபா, சரி சுபா, ரெஸ்ட் எடுக்கட்டும். ஹெட்டேக் தானே, நல்லா தூங்கினா சரியாயிடும். அவளை டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே எந்திரிச்சிருவா. சரிங்க. அன்பரசி, நீ எதையோ மறைக்கிறேன்னு எனக்கு தோணுது. என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம சொல்லுமா? அங்க நான் போனது அனன்யாவுக்கு புத்திமதி சொல்லி பார்ட்டியை நிறுத்துறதுக்காக தான் மேடம். அப்புறம் மஞ்சோட போன் புடுங்கி அனன்யா உடைச்சிட்டா. அந்த கோபத்துலதான் மஞ்சு போலீஸ்க்கு போன் பண்ணிட்டா. அடி பாவி,
எப்படிலாம் பொய் சொல்லிட்டு இருக்க நீ? நான் மஞ்சு போன புடுங்கி உடைச்சேனா? அனன்யா, நீ தான் பொய் சொல்ற. சரி ஓகே, நீ சொல்றது உண்மையா இருந்திருந்தா போலீஸ் வரும்போது வெளியில இருந்து நீ என்ன புடிச்சு கொடுத்துருக்கணும்ல? அத விட்டுட்டு நீ அந்த ஸ்டோர் ரூம்ல போய் ஒளிஞ்சுகிட்டு இருந்த? நான் இங்க ஒளிஞ்சிட்டு இருந்தேன். நான் அந்த ரூம்ல இருக்கிறப்போ எனக்கு தெரியாம அந்த ரூம் கதவை நீ பூட்டி வச்சிட்ட. ஆ, எப்படி எப்படி எப்படி? நான் உன்னை அந்த ரூம்ல வச்சு லாக் பண்ண. சரி ஓகே, அப்படியே இருக்கட்டும். ஆ, நீ ஏன் அந்த ரூம்குள்ள போன? அது வந்து பாட்டி பாத்தீங்களா நீங்களே? ஆன்சர் பண்றதுக்கு எப்படி திணறிட்டு இருக்கானு? இதுக்கு அவளை ஆன்சர் பண்ண சொல்லுங்க பாப்போம். சொல்ல அன்பரசி, நீ அந்த ஸ்டோர் ரூம்க்கு போன? இல்ல மேடம், அது வந்து மேடம், அன்பரசி சொல்றது எல்லாம் பொய்னு தெளிவா தெரியுது. டைம் இன்வெஸ்ட் பண்ணாம அன்பரசிக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கலாம்னு டிசைட் பண்றதா நல்லது மேடம். இதுல நீ எலெக்ஷன்ல வர நின்ன, உனக்கு ஓட்டு போட்டு நீ எல்லாம் சேர்மன் ஆனா இந்த காலேஜோட நிலைமை என்ன ஆகுறது? சார், நான் இப்பவும் சொல்றேன் சார், என் படிப்பு மேல சத்தியமா சொல்றேன் சார், நான் சொல்றது உண்மை, என்ன நம்புங்க சார். மேடம் இருக்காங்கன்னு தான் நான் அமைதியா பேசிட்டு இருக்கேன். இல்லன்னு வெச்சுக்க, நான் பேசுறது வேற மாதிரி இருக்கும். மேடம் சாரி மேடம். தப்பு பண்ணதும் இல்லாம அதை மறைக்க வர எவ்வளவு பொய் சொல்ற பாருங்க. அன்பரசிய மன்னிச்சு விட்டா அது மத்த ஸ்டூடெண்ட்டுக்கும் தவறான முன் உதாரணம் ஆயிடும். அதனால அன்பரசிய நான் இப்போதைக்கு ஒரு மாசம் சஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் மேடம். சார், சஸ்பெண்ட் எல்லாம் வேணாம் சார், ப்ளீஸ் சார், என்னோட படிப்பே கெட்டு போயிடும் சார். என்ன ரொம்ப டென்ஷன் பண்றீங்க? ஏதோ சொல்ல வந்துட்டு அத சொல்லாம சுபாவை எழுப்புறீங்க. இப்ப அம்மா வந்ததும் அமைதியாயிட்டு இங்க வந்து நிக்கிறீங்க. என்னதான் உங்க பிரச்சனை? சத்தம் போடாம கொஞ்சம் அமைதியா இருடா. விஷ்வா, கொஞ்சம் என் கூட வா. அண்ணி, சுபா, சுபா எழுந்துரு, சுபா, 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 சுபா. சுபா, நம்ம அன்பரசி தான் நீ பார்ட்டி கொடுத்தான்னு சொல்லி அன்பரசிக்கு பிரின்சிபல் என்கொயரி வச்சிருக்காரு. அண்ணி, இதெல்லாம் ஏன் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? டேய் சும்மா இருடா. சுபா, 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 சுபா எழுந்திரு, சுபா, சுபா எழுந்திரு, சுபா, சுபா. செமஸ்டர் எப்ப ஆரம்பிக்க போகுது? 10 டேஸ்ல மேடம். அப்போ அன்பரசி எக்ஸாம் எழுத முடியாதா?
அதுக்காக என்ன மேடம் பண்றது? நாம இந்த பனிஷ்மெண்ட் கூட கொடுக்கலனா தப்பாயிரும் மேடம். சார், அன்பரசி அந்த பார்ட்டியை கொடுத்திருப்பான்னு என்னால் இப்பவும் நம்ப முடியல. சார், நீங்களே பாத்தீங்கல்ல, அன்பரசி கிட்ட தெளிவான ஒரு பதில் இல்ல சார். இருந்திருந்தா என்னால சொல்லிருக்கணும்ல. அன்பரசி, நீ ஏன் அந்த ஸ்டோர் ரூமுக்கு போனேன்னு கொஞ்சம் சொன்னதானமா தெரியும். சார், நான் சாரி சார், சாரி மேடம். இந்தா இந்த ஃபார்மில் ஒரு சைன் பண்ணு. சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். அப்புறம் எலெக்ஷன்லேயும் டிஸ்குவாலிஃபை பண்ணுற மேடம். சுபா எழுந்துரு, சுபா, சுபா, சுபா. அண்ணி, எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க ஏதோ சொல்ல வந்துட்டு அதை சொல்லாம சுபாவை எழுப்பிட்டு இருக்கீங்க. விஸ்வா, நான் காரணமா தாண்டா சுபாவை எழுப்பிட்டு இருக்கேன். சுபா, சுபா, நீங்க ஏதோ என்கிட்ட சொல்ல வந்ததுக்கும் அவளை எழுப்புறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நேத்து நைட்டு நைட்டு அண்ணி, கண்டிப்பா அன்பரசி ஜெயிக்க போறதில்ல. இருந்தாலும் அன்பரசி அந்த காலேஜ் என்கரேஜ் பண்ண முடியாதுல்ல. அன்பரசி, இப்போ நீ எதையோ மறைக்கிறியோன்னு எனக்கு தோணுது. கடைசியா கேக்குறேன், எது நடந்திருந்தாலும் அத மறைக்காம சொல்லுமா? நான் பார்ட்டி கொடுக்கல மேடம். இதையே திரும்ப திரும்ப சொன்னா எப்படி அன்பரசி? மேடம், சார், செமஸ்டர் வரைக்குமாவது சஸ்பெண்ட் பண்ணிக்க சொல்லுங்க சார். நான் எக்ஸாம் கண்டிப்பா எழுதணும் சார். சார், ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன். சார், பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு தெல்ல தெளிவா தெரியுது. இதனால காலேஜ் பேர் வேற கெட்டு போயிருக்கு. இப்ப நீங்களோ மேடமோ இதுல ஏதாவது சொன்னா என்னால மறக்க முடியாதுதான். ஆனா இதுவே மற்ற ஸ்டூடெண்டா இருந்தா இதைதான் செய்வோம்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. சாரி மேடம், சாரி சார். இந்த ஃபார்ம்ல ஒரு சைன் பண்ணு.